टू कविकेर एजुकेशन इनकी नाम पाक ग्रेड सिक्स मैथ्स फ्रैक्शंस एक्सरसाइज 7.3 एट्थ सम पाकपो रमेश हैड 20 पेंसिल्स रमेश एतना पेंसिल वच्चिरुक्कांगा 20 पेंसिल शीलू हैड 50 पेंसिल्स जमाल हैड 80 पेंसिल्स इप्पो आफ्टर 4 मंथ रमेश यूज्ड अप 10 पेंसिल्स शीलू यूज्ड अप 25 पेंसिल्स Jamal used 40 pencils. What fraction did each use up? Check if each has used up an equal fraction of his pencils. Enna solirukanga Ramesh vande Ramesh ethana pencil vechirukkaru total ah 20 pencil vechirukkaru avare ethana pencil use pannirraru used up எத்தனை பென்சில் யூஸ் பண்ணியிருக்காரு 10 பென்சில் ஓகேவா அடுத்தது ஷீலு வந்து எத்தனை பென்சில் வச்சுருக்காங்க 50 பென்சில் அப்போ அவங்க எத்தனை பென்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 25 பென்சில் சரிங்களா இப்போ அடுத்தது ஜமால் எத்தனை பென்சில் வச்சுருக்காங்க ஜமால் எத்தனை பென்சில் வச்சுருக்காங்க 80 பென்சில் வச்சுருக்காங்க 80 பென்சில் வச்சுருக்காங்க எத்தனை பென்சில் யூஸ் பண்ணிட்டாங்க எத்தனை பென்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க 40 பென்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு இதை வந்து எப்படி வந்து ஃப்ராக்ஷன்ஸில் எழுதுறதுன்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டோட்டல் நம்பர் எங்கே இருக்கணும் டினாமினேட்டரில் இருக்கணும் எத்தனை நம்ம யூஸ் பண்ணிட்டோமோ அது நியூமரேட்டரில் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஷீலுக்கு பாருங்கள் இவங்க டோட்டல் நம்பர் எத்தனை பென்சில் வச்சுருக்காங்களா 50 பென்சில் வச்சுருக்காங்க 25 பென்சில் யூஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஜமால் எப்படி வச்சிருக்க எத்தனை பென்சில் டோட்டல் நம்பர் எங்கே எழுதணும் கீழே எழுதணும் இல்லையா அப்போது யூஸ் பண்ணணுது மேலே எழுதணும் நியூமரேட்டரில் எழுதிட்டோம் இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃப்ராக்ஷனில் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்தது இவங்க எல்லாருமே வந்து செக் இஃப் ஈச் ஹேஸ் யூஸ்ட் அப் அண்ட் ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும் இப்போ மேலேயும் கீழேயும் ஜீரோ இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஜீரோ வரண்டி என்ன பண்ண சொல்லியிருக்கேன் கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இங்கே மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும் இங்கே பாருங்கள் நீ பாருங்கள் இங்கே கீழே ஜீரோ இருக்குது மேலே ஜீரோ இல்லை அப்போ அது மாதிரி கேன்சல் பண்ண முடியாது இப்போ 5 இருக்குது 0 இருக்குது அப்போ 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம் 5 5 சார் என்னது 25 10 5 சார் 50 இல்லையா இப்போ இங்கே 5/10 வந்திருக்கா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் 1 5 is 5 2 5 சார் 10 அப்போ 1/2 இப்போ அடுத்தது பாருங்கள் கீழேயும் மேலேயும் ஜீரோ இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் 2 0 கேன்சல் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் 1 4 is 4 சொல்லாமா இதை 2 4 சார் 8 4 டேபிளில் சொல்லும் போது 4 விட்டுணும் இல்லையா எந்த டேபிள் சொல்கிறோமோ இதுதான் ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஐடியா 1/2 இப்போ பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா அப்போது எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க ஈக்குவலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்